நடிகர் விவேக் அவர்களை வாழ்த்தளிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டைட்டிலை பற்றி சொல்லும்போது யாரடா மகேஷ்ங்கிறது சொன்னாங்க, டிஃப்ரெண்ட்டான டைட்டில் பிடிச்சிட்டாங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை அமரன் சார் வந்து ஒரு டைட்டில் சொன்னார், அப்போ யாரும் அதை வைக்கல, என்கிட்டயே சொன்னார். இதே ஒரு அருமையான டைட்டில் இருக்கு. என்ன டைட்டில் சார்? முருகன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கோபக்காரன். இது டைட்டில். முருகன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கோபக்காரங்க. அண்ணா என்னென்ன கதை ஆரம்பிக்கிறீங்களா? இல்லைப்பா, இதான் டைட்டில். என்ன முடியும் போது இன்டர்வல் வந்துருமேனே, இவ்வளவு நீங்கள் டைட்டில் வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போவே அவர் வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டவர். ஸோ அப்பப்போ எல்லாருமே செய்ய தயங்குவார்கள். எப்படி நம்ம ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டார்ட் ஆகும்? மற்றவர்கள் தயங்கி கொண்டிருக்கும் போது ஒருவன் செய்கிறானே, அப்போ தான் ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அந்த ட்ரெண்ட் செட்டிங் தான் இந்த யாரடா மகேஷில் நான் பார்க்குறேன். டைட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் அங்கங்கே நிறைய அடல்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஏ வசனங்கள் நிறைய இருந்தது. ஐயோ, லேடிஸ்லாம் இருக்காங்களே, எப்படி தியேட்டரில் ஓப்பனாகவே சொல்கிறாங்களே, படம் வரைந்து பாகம் குறிக்கிறாங்களே, இது எப்படி தியேட்டரில் லேடிஸ்லாம் தாய்க்குறங்கள்லாம் வருவாங்களே அப்படின்னு நினச்சேன். ட்ரெய்லர் முடிஞ்சோடனே நம்ம ரம்யா வந்து மைக்கை பிடிச்சி சூப்பர் ட்ரெய்லர் நாங்கள். அப்போ பொண்ணுங்களுக்கு இப்போ டபுள் மீனிங் தான் பிடிக்குதுன்றதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சார் வந்தாங்க, பட்டியல் சேகர் சார் வந்தார். அவருக்கு டோட்டல் படத்தில் பிடிச்சதே அந்த வார்த்தை தானா? ஆக அந்த ஏஜ் குரூப்பும் அதைத்தான் ரசிக்குது, இந்த ஏஜ் குரூப்பும் அதைத்தான் ரசிக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ கரெக்டாக ட்ரெண்டு தெரிஞ்சு அவங்க படம் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு எப்போவுமே இந்த யூஎஃப்எக்ஸ் அது வந்து சூப்பராக அதை உஸ்மான் சார் உட்காந்துருக்கிறாரு. அவர் உஸ்மான் ஃபயாஸ். அவருக்கு பக்கத்தில் இருக்குது அவங்க சன்னு உஸ்மான் ஃபஹி. இந்த மேடையை கரெக்டாக பிரிக்கிறாங்க ரெண்டா, இது நார்த் உஸ்மான், அது சவுத். எங்களுடைய மச்சான் படத்துக்கும் அவர் தான் பாய் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கியூப் ஐட்டங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்முடைய பலத்த கரகோஷத்தை உஸ்மான் ஃபேமிலிக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். யாரடா மகேஷ் அப்படிங்கிறது ஒரு திமிரான டைட்டில் மாதிரி இருக்குது. யாரடா மகேஷ்ங்கிறது வாடா போடான்னு. பட் இளமையும் திமிரும் உன்னோட ஒன்று ஒட்டி பிறந்த சூர்யா மாதிரி, பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இப்போது நம்ம யூத்தில் இருக்கும்போது, ஸோ யூத்னா நான் YOUTHH தான் சொல்கிறேன். ஸோ யூத்தில் இருக்கும்போது பேசுகிற வசனங்கள் வேறு, அதே வசனங்கள் வயசாகும்போது வேறு மாதிரி மாறும். இப்போ உதாரணமாக யங்னாக இருக்கும்போது நான் யார் தெரியல அப்படின்ற டைலாக் வரும். அவனுக்கே வயசாகி கொஞ்சம் டல்த்தி ஆகி அந்த அவளாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி வயசான காலத்தில் அதே டைலாக் வேறு மாதிரி மாறும். நான் யார் தெரியும்ல அப்படின்ற டைலாக்கு வர்றது யாரு தெரியல அப்படி ஜம்புடா, நான் யார் தெரியலன்றது வர்றது யாரு தெரியலேன்றான், இந்தியன் சுகன்யா மாதிரி ஆயிடும் யாரு. ஸோ அதனால இளமைக்குத்தான் அந்த திமிர் இருக்க முடியும். அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு திமிர் தான். இந்த யூனிட்ல அவங்க வந்து வித்தியாசமான அந்த காட்சிகளும் பாடல்களும் ஒரு யங் டீம், ஒரு இளைஞர்களின் ஒரு புதிய டீம் புதுசாக புறப்பட்டு வருது. அதுக்கு நிச்சயமாக வந்து நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். அதே மாதிரி இளைஞருடைய வரவேற்பு வந்து சினிமாவை வந்து அப்பப்போ வழிநடத்தி செல்வது வந்து அப்பப்போ உள்ள இளைஞர்கள் தான். டோட்டல் ஆடியன்ஸில் யார் யூத்தோ அவங்க தான் அப்பப்போ உள்ள சினிமாவை டிசைட் பண்ணுறாங்க. அதை நம்மளால் அதை மறுக்க முடியாது. ஆனாலும் தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, இடக்கரடக்கல். இந்த இடக்கரடக்கலுக்கு மீனிங் என்னென்னா, எதை வெளியில் சொல்வது, சபையில் எதை சொல்வது, எதை சொல்லக்கூடாது அப்படின்ற இலக்கணங்கள்லாம், இலக்கணமும் வரி வடிவமும் கரெக்டான இலக்கண சூத்திரங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான 5000 வருடங்களுக்கு மேலான தொன்மையான மொழி உலகத்தில் ஒன்று உண்டென்றால் அது தமிழ் தான். நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு தான்
அந்த வரலாறு உண்டு. ஆல்ரெடி பிளான்ட் ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ்னா வெல் கன்ஸ்ட்ரக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு லாங்குவேஜ்னா நம்முடைய தமிழ் மொழி. அதில் இடக்கர் அடக்கல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வருது. அது என்னன்னா எதை சபையில் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையில நீங்கள் சொன்ன அந்த ரேண்டி அதுக்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தை வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கால் கழுவி வந்தேன் அப்படிதான் சொல்லணும். அந்த ஆர்கன் பேரையே சொல்லி சொல்லக்கூடாது. வாய் கூப்பிடிக்கிறத கூட என்ன சொல்கிறாங்கன்னா வாய் பூசி நின்றேன், அந்த வார்த்தையால் தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பட் அப்பப்போ இலக்கணங்களை மீறி வருவது தான் புதிய கலை வடிவம். அதை இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி வரவேற்பு, இது ஹியூமர்னு பார்த்துட்டு போயிட்டா நோ ப்ராப்ளம், ஜாலியாக அசிஸ்ட் போயிடலாம். பட் இது சென்சார் ஆன ட்ரைலர் தான் நினைக்கிறேன். இன்னொரு சென்சார் இருக்கு. ஸோ அதனால் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, இது சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறநாளை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான தருணம். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், எங்கே வச்சு சொன்னார், அவர் சொல்கிறார், அவர் இந்தியாவின் வட இந்தியாவின் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவை பயணம் செய்து விட்டு இந்திய இளைஞர்கள் அத்தனை பேரையும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்லியுமா, இந்த மண்ணிலிருந்து 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த இடம் தெரியுமா, தமிழ்நாட்டிலே சென்னையிலே மெரினா பீச்சில் சொன்னார். இந்த வார்த்தையை அவர் வேறு எங்கும் சொல்லவில்லை. அப்போ இளைஞர்கள் மேல் இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கா என்பது அதன் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த புதிய முயற்சியில் இறங்கி இருக்குது. இதோட சாங்ஸ், இதோடைய ஹியூமர், இதோடைய மியூசிக், அப்புறம் வந்து இதோடைய ஃபோட்டோகிராஃபி எல்லாமே புதிய பரிமாணத்தில் மக்கள்கிட்ட போய் சென்று பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் முடிஞ்சோடனே யார்டா மகேஷ் எடுத்த, யார்டா மதன் அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி இதோடைய வெற்றி அமையும்னு சொல்லி ஜே அன்பழகன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடை பெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு அருள்பதி அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நீண்ட நாள் சகோதரரும் நண்பருமான ஜே அன்பழகன் அவர்கள் இந்த திரையுலகிலே படங்கள் நிறைய வாங்கி வெற்றி பெற இந்த படமும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன்.